ஓம் சாந்தி. 19/10/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, எப்போதும் குஷியில் இருந்தீர்கள் என்றால் நினைவின் யாத்திரை சகஜமாகிவிடும். நினைவின் மூலம்தான் 21 பிறவிகளுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும். கேள்வி: உங்களின் அனைவரையும் விட நல்ல வேலைக்காரன் அல்லது அடிமை யார்? பதில்: இயற்கை சீற்றங்கள் மற்றும் அறிவியல் மூலமாக கண்டுபிடிப்பாகளாகும். அதன் மூலம் முழு உலகத்தின் அழுக்குகள் சுத்தமாகின்றன. இவை உங்கள் அனைவரையும் விட நல்ல வேலைக்காரன் அல்லது அடிமையாகும். அவை சுத்தம் செய்வதில் உதவியாளர்களாக ஆகின்றன. முழு இயற்கையும் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யுத்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நின்று கொண்டல்ல, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுடைய சேனை எவ்வளவு நன்றாக இருக்கிறது! இது ஆன்மீக தந்தையின் ஆன்மீக சேனை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தையோடு யோகத்தில் மூழ்கி இராவணனின் மீது வெற்றி அடைவதற்கு எவ்வளவு சகஜமாக முயற்சி செய்ய வைக்கின்றார். உங்களை மறைமுகமான போர் வீரர்கள் என்று சொல்லலாம். மேலும் தந்தை கூறுகிறார், நீங்கள் ஷோபாபாவின் ஆன்மீக சேனை ஆவீர்கள். ராமருடைய விஷயம் இல்லை, கிருஷ்ணருடைய விஷயம் இல்லை, பரம்பிதா பரமாத்மாவைத்தான் ராமர் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி அந்த ராமருடைய சேனை போன்றவற்றை காட்டுகின்றார்களே, அவை அனைத்தும் தவறாகும். ஞான சூரியம் உதித்தது, அஞ்ஞான இருள் அழிந்தது என்று பாடப்படுகிறது. கலியுகம் கார் இருளாகும். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருக்கின்றன! சத்தியுகத்தில் இதுபோன்று நடப்பதே இல்லை. கண்டிப்பாக விநாசம் ஆகும். இந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழியும். மற்றபடி அநேக பிறவிகளின் பாவம் அழிவதில் கொஞ்ச நேரம் பிடிக்கிறது. குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து வந்துள்ளீர்கள். 10% கூட யோகத்தில் நிலைப்பதில்லை. யோக பலம் நிறைய வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரியாகும். உண்மையில் நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தபோது மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். கேட்பவே கேட்காதீர்கள், பாபா எங்களுடைய நகரத்திற்கு வாருங்கள் என்று குழந்தைகள் அழைக்கிறார்கள். முட்கள் நிறைந்த காட்டிற்கு குரங்குகளை பார்க்க வரவா? நாடகத்தின்படி குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்யத்தான் வேண்டும். நான் ஏழை பங்காளன் என்று பாபா கூறுகின்றார். இங்கே ஏழைகள் தான் வருவார்கள். செல்வந்தர்களுக்கு அதிர்ஷ்டத்திலேயோ இல்லை. செல்வத்தின் போதையிலேயே கர்வத்தோடு இருக்கிறார்கள். இவை அனைத்தும் அழியக்கூடியதாகும். இன்னும் கொஞ்ச காலமே இருக்கிறது. நாடகத்தின் திட்டம் அல்லவா? இவ்வளவு அணுகுண்டுகள் போன்றவை உருவாக்கியுள்ளார்கள் அல்லவா? அதை கண்டிப்பாக காரியத்தில் கொண்டு வருவார்கள். யோக பலம் இருந்தால்தான் விக்ரம விநாசமாகும். சம்பூர்ணமாக ஆனால்தான் சம்பூர்ண உலகத்தில் வர முடியும். பாபாவும் சங்கொலி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். வரதானம் மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலமாக மனதின் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய பந்தனமற்றவர் ட்ரஸ்டியாகுக ஸ்லோகன். வருத்தத்தை துக்கம், அதாவது துக்கத்தை தன்னுடைய தாசி அதாவது வேலைக்காரனாக ஆக்கிவிடுங்கள். அதை முகத்தில் வரவைக்க விடாதீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் மறைமுகமான மகாவீரர்கள். எந்த விதத்தில் பாருங்கள், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
யுத்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நின்று கொண்டல்ல, நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுடைய சேனை எவ்வளவு நன்றாக இருக்கிறது! இது ஆன்மீக தந்தையின் ஆன்மீக சேனை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தந்தையோடு யோகத்தில் மூழ்கி இராவணன் மீது வெற்றி அடைவதற்கு எவ்வளவு சகஜமான முயற்சி செய்ய வைக்கிறார் தந்தை. உங்களை மறைமுகமான போர் வீரர், அதாவது மறைமுகமான மகாவீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அதிலும் முதலில் இருப்பது தேக அபிமானமாகும். பவ உலகத்தின் மீது வெற்றி அடைய வைக்கிறார். அதிலும் உலகத்தின் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக எவ்வளவு சகஜமான யுக்தியை கூறுகிறார். குழந்தைகளாகி உங்களைத் தவிர வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் உலகத்தில் அமைதியான ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அசாந்தி, துக்கம், வியாதி போன்றவற்றின் பெயர் அடையாளமே இருக்காது சொர்க்கத்தில். இந்த படிப்பு உங்களை புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக்குகிறது. பாபா கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, காமத்தின் மீது வெற்றி அடைவீர்கள் என்று சொல்வதன் மூலம், நீங்களும் அது மாதிரி அடைவதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு உலகத்தை வென்றவர்களாக ஆகின்றீர்கள். இது மிகவும் சகஜமானதாகும். நீங்கள் சிவபாபாவின் ஆன்மீக சேனை ஆவீர்கள். ராமருடைய விஷயம் இல்லை, கிருஷ்ணருடைய விஷயம் இல்லை. பரம்பிதா பரமாத்மா தான் ராமன் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி அந்த ராமருடைய சேனை போன்றவற்றை காட்டுகின்றார்களே, அவை அனைத்தும் தவறாகும். ஞான சூரியன் விதித்தது உதித்தது, அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூட பாடப்பட்டிருக்கிறது. கலியுகம் கார் இருளாகும். எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடக்கின்றன பார்க்கிறீர்கள். சத்தியுகத்தில் இதுபோல் நடப்பதில்லை. நீங்கள் தங்களுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள். இதில் கை கால்கள் எதையும் பயன்படுத்துவதில்லை. இதில் தேக அபிமானத்திலிருந்து விடுபட வேண்டும். இல்லங்களில் இருக்கின்றீர்கள் என்றாலும் கூட முதலில் நான் ஆத்மா, தேகம் அல்ல என்பதை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா யோக பலத்தின் மூலம் விநாசம், அது எப்படி என்று தந்தை கூறுகின்றார் பார்க்கலாம். கண்டிப்பாக விநாசமாகும். இந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பல பிறவிகளுக்குமான பாவம் அழியும். மற்றபடி அநேக பிறவிகளின் பாவம் அழிவதில் கொஞ்ச நேரம் பிடிக்கிறது. குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்து வந்துள்ளார்கள், 10% கூட யோகத்தில் நிலைத்திருப்பதில்லை. ஆகையினால் பாவம் அழிவதில்லை. புதிய குழந்தைகள் உடனே யோகிகளாகி விடுகின்றனர். எனவே பாவம் அழிந்து விடுகிறது. மேலும் சேவை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா அழைத்து செல்ல வந்துள்ளார். பாவாத்மாக்கள் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. அவர் துக்கதாமத்தில் இருக்கின்றார்கள். ஆகையினால் இப்போது பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் பத்மமாகிவிடும். ஆக குழந்தைகளே, மலர்கள் போல் ஆகிவிடுங்கள். தெய்வீக குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாதீர்கள். நீங்கள் விகாரிகளாக ஆகின்ற காரணத்தினால் எவ்வளவு துக்கம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்படி கூட நாடகத்தில் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தூய்மையாக ஆகவில்லை என்றால் தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்திற்கு வரமாட்டீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, கிருஷ்ணபுரியில் இருந்தீர்கள், இப்போது நரகவாசியாக இருக்கின்றீர்கள். எனவே குழந்தைகளாக நீங்கள் குஷியோடு விகாரங்களை விட வேண்டும். விஷம் குடிப்பதை உடனே நிறுத்த வேண்டும். நீங்கள் விஷத்தை குடித்து வைகுண்டத்திற்கு செல்ல முடியுமா என்ன? இப்போது நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக ஆவதற்கு தூய்மையாக ஆக வேண்டும். இவர்கள் இந்த ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என்று நீங்கள் புரிய வைக்கலாம்.
ராஜயோகத்தின் மூலம் அடைந்தார்கள். இது படிப்பு அல்லவா? எப்படி வக்கீல், கல்வி, டாக்டர், கல்வி இருக்கிறது அல்லவா? டாக்டரோடு தொடர்பு, கல்வி கற்றால் டாக்டராக ஆவீர்கள். இது பகவானுடைய மகா வாக்கியம். பகவானுடைய தொடர்பு கொண்டால் சொர்க்கவாசி ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. குடும்பம் இருக்க ராஜயோகம் வேணுங்க, அமைதியாக குடும்பம் இருக்க ராஜயோகம் வேணும்.